இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச மில்க் ஷேக்கை நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக அதுவும் ரொம்ப டேஸ்டியாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சமாக காஃபி பவுடர் எடுத்துக்கலாம், ஐஸ்கிரீம் இதுவும் நம்ம ஒரு கப் ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம், குக்கீஸு குக்கீஸ்னால் ஒன்றும் இல்லைங்க ஒரு பிஸ்கட் தான், முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த மூணும் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம், சர்க்கரை இது நமக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், பால் இதை நான் காய்ச்சி வச்சுருக்கிறேன், எடுத்து வச்சுருக்கிற குக்கீஸு அதாவது இந்த பிஸ்கட்டை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இதில் நான் டார்க் ஃபேண்டசி குக்கீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அந்த குக்கீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன், கூடவே பாதாம் பிஸ்தாவையும் நான் சேர்த்துருக்குறேன். இது கூடவே நம்ம ஐஸ்கிரீம் சேர்த்துக்க போகிறோம். இதில் நான் அருண் ஐஸ்கிரீம்னா எடுத்துருக்குறேன், உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கலாம். ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெஸ்கஃபே சன்ரைஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி ஐஸ்கிரீமில் நல்ல இனிப்பு இருக்கும், அதனால இது நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். கடைசியாக நம்ம காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ண பாலையும் இதுக்கு கூடவே நம்ம சேர்த்துக்க போகிறோம், கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு ஜூஸர்லேயோ அல்லது ஒரு பிளெண்டர்லேயோ போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மூணையும் நான் இங்கே ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கிறேன். தனியாக எடுத்து சாப்பிடணும், கிரஞ்சியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தனியாக கட் பண்ணி வச்சு கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மில்க் ஷேக்கில் எக்ஸ்ட்ராவாக ஒரு நன்னாரி சர்பத் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இந்த சர்பத் பார்த்திங்கன்னா நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்டில். நன்னாரி சர்பத்து கிடைக்காதவங்க நீங்கள் இதுக்கு பதிலாக சுகர் சிரப் நிறைய கலர்ஃபுல்லாக நிறைய இருக்குது அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணாமல் இப்படி கிளாஸோட சைடில் ஊற்றும்போது அது கொஞ்சம் டெக்கரேஷனாகவும் இருக்கும், கூடவே அந்த எசன்ஸ் நமக்கு அந்த ஃப்ளேவர்லையும் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மில்க் ஷேக்கை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது ரொம்ப திக்காக இருக்குது, பார்க்கவே பபிள்ஸ் அப்படியே மேலே வருது. இதில் நம்ம ஒரு கரண்டி அளவு ஐஸ்கிரீம் மேலே அப்படி வைக்கலாம் பண்ண போகிறோம். ஒரு செர்வியை மேலே வச்சு அதுக்கு கூடவே நம்ம கிரைண்ட் பண்ண யூஸ் பண்ண அதே குக்கியை கொஞ்சம் பொடி பண்ணி அதையும் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கிரஞ்சியாக இருக்கும். கூடவே நம்ம யூஸ் பண்ண காஃபி பவுடரையும் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நன்னாரி சிரப்பை அப்படியே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கனால பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும், கடையில் எப்படி கிடைக்குமோ அப்படியே இருக்கும். வேறு ஆகிடுச்சிது, நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கடையில் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதை விட சூப்பராக இருக்குங்க.